இரு வீட்டார் மட்டுமே பங்கேற்ற திருமணம் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிந்துவுக்கும் மூன்று மாதத்திற்கு முன்பு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது கொரோனா பாதிப்பால் திருமணத்தில் குறைந்த நபர்களை கலந்து கொள்ள வேண்டும் என அரசு அறிவுறுத்தல் காரணமாக இன்று காட்பாடி பிரம்மபுரத்தில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் திருமணம் நடைபெற்றது திருமணத்தில் இரு வீட்டார் மட்டுமே கலந்து கொண்டனர் சப் இன்ஸ்பெக்டரை வெட்டியவன் கைது திருவெம்பூரை அடுத்துள்ளது காட்டூர் வடக்கு பிள்ளையார் கோவில் தெரு இருபத்தைந்து வயது உதயநிதியும் இருபத்தி நான்கு வயது சிவாவும் டூவீலர்களில் வந்தபோது மோதியுள்ளனர் இருதரப்பினரும் கொண்டு வாக்குவாதத்தில் இருந்து கைகலப்புக்கு மாறினர் திருவெம்பூர் ஸ்டேஷன் எஸ்ஐ அரங்கநாதன் தலைமையிலான போலீசார் தகராறு செய்தவர்களை கலைந்து போகச் சொல்லி எச்சரித்தனர் உதயநிதியின் தாயார் மற்றும் நண்பர்கள் எஸ் ஐயுடன் வாக்குவாதம் செய்தபோது உதயநிதி எஸ்ஸையின் இடது கையை கத்தியால் வெட்டினான் சக காவலர்கள் அவரை மருத்துவமனைக்கு அனுப்பினர் தப்ப முயன்ற உதயநிதி தயாநிதி உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இரண்டு ஏக்கர் எரிந்து நாசம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள திருமுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்ற விவசாயி இரண்டு ஏக்கரில் வாழை சாகுபடி செய்தார் வாழைத் தோட்டத்தை ஒட்டி செல்லும் மின் வயர்கள் ஒன்றோடு ஒன்று உரசியதால் தீப்பொறி பறந்தது இதில் வாழைத்தோட்டம் எரிய துவங்கியது தீயணைப்பு வண்டிகள் விரைந்து சென்று தீயை அணைத்தன ஆனாலும் அதற்குள் வாழைகள் மொத்தமும் எரிந்து போனது நான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாழைகள் நாசமானது பல எடுத்த கைது வேலூர் மாவட்டம் வாலாஜா அடுத்த பூண்டியைச் சேர்ந்தவர் ஜெகன் இவர் போலி அடையாள அட்டைகளை தயாரித்து தன்னை நிரூபர் வழக்கறிஞர் காவல்துறையைச் சேர்ந்தவர் என கூறி பலரிடம் பணம் பறித்து வந்தார் இந்நிலையில் வேலூர் வடக்கு காவல்துறையினர் வேலூரில் தனியார் உணவகம் அருகில் சுற்றிய ஜெகனை கைது செய்தனா்